இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்குமான வரலாற்றை சொல்ல சில மணி நேரம் கிடைச்சிருக்கு. எங்கே போகலான்னு யோசிச்சுக்கிட்டே தலைநகரான சென்னையிலேருந்து வண்டியை கிளப்புனா அது 40-50 கிலோமீட்டர் ஸ்பீடில் திருவள்ளூரை தாண்டி பறந்துச்சு. சாலையோரத்தில் பச்சை பசேல்னு தெரிகிற வயல்வெளி நம்ம கண்ணையும் மனசையும் குளுமையாக்குச்சு. பக்கத்தில் மேய்ச்சலுக்காக மாட்டு மந்தையை பற்றிக்கிட்டு மாடுகளை கொட்டகைக்கு ஓட்டினாரு கொடை பிடிச்சிட்டே போன நம்ம கோவிந்த. ஆனால் காடு வளைஞ்சன்ன மாமு நமக்கு கையுங்காலம் தானே மிச்சோன்னு நாட்டுப்புற பாடல் ஒன்றை பாடிக்கிட்டு கோவிந்தனோட இசையை ரசிச்சுக்கிட்டே அசபோட்ட மாடுகள் ஆலமர நிழலை தேடி தலையாட்டிக்கிட்டே நம்மளை கடந்து போச்சு. இதை பார்த்துக்கிட்டே வண்டியை நகத்தின நம்ம கொஞ்ச தூரத்தில் ஒரு பெரிய பனைமரத்தையும் பார்த்தோம். அந்த மரத்தை விதைச்சவன் உசுரோட இல்லை, ஆனால் ஊர் மக்கள் நல்லா இருக்கணும்னு நம்ம தாத்தா வச்ச மரம் ஒன்று இன்னமும் தலனுமுந்து நிற்கிது. பனைமரம் வாடா பேராண்டி ஊருக்குள்ளேன்னு நம்மளை வரவேற்ற மாதிரி இருந்தது. இது எல்லாத்தையும் கடந்து போனால் பூண்டி ஏரி ஒன்று கண்ணில் பட்டது. ஏரியோட அழகை ரசிக்க 1000 பேர் கூடியிருந்தாலும் நம்ம ஃபோக்கஸ் என்னவோ பூண்டி ஏரி பக்கத்தில் இருக்கிற தொல்பொருள் அருங்காட்சியகம் பக்கம் திரும்பிச்சு. 5 ரூபாய் டிக்கெட்டை வாங்கி உள்ளே போன உடனே அங்கே பார்த்த அரிய பொருட்கள் கண்ணில் ஆனந்த கண்ணீரையே வர வச்சது. காரணம் என்னென்னா, அங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பழங்கால பொருட்கள் எல்லாமே ஆதித்தமிழன் கண்டுபிடிச்ச பயன்படுத்தின தமிழ் எழுத்துக்கள் நிறைந்த பொக்கிஷங்கள். சக்கரங்களை கண்டுபிடிச்ச பிறகுதான் மண்பாண்டங்கள் செஞ்சுருக்கான் ஆதித்தமிழ. அதுக்கான சான்றுகளோடு கண்டெடுத்த மண்பாண்டங்களும் பானைகளும் கிழிஞ்சல்களும் கரண்டிகளும் கிளிப்பான்களும் வேட்டையாடுவதற்கு பயன்படுத்திய கூர்மையான ஆயுதங்களும் ஆமை வடிவ கோடாரிகளும் இப்படி அப்பப்பா சொல்லிக்கிட்டே போகலாம். அங்கே வச்சிருக்கக்கூடிய பொருட்களை பற்றி விலங்குகளோட விலங்குகளாக வாழ்ந்த மனுஷன் யானை போன்ற பெரிய உருவத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களை நட்போடு பழக்கிய விதம், காட்டு மாட்டை வேட்டையாடக்கூடிய பழங்கால வீரர்களை தத்ரூபமாக கண்முன்னாடி நிறுத்தக்கூடிய மனச்சிற்பங்கள், இவை எல்லாமே எங்குமில்லாத அழகிய அதிசயமாய் இங்கு மட்டுமே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் வேட்டையாட போகக்கூடிய ஆண் கையில் கூர்மையான ஆயுதங்களோடு பயணப்படுவது போன்ற சிற்பங்கள், அதே வேளையில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகளோடு அமர்ந்து ஓய்வெடுக்கக்கூடிய சிற்பங்கள், இவை எல்லாமே நம்மளை கற்காலத்துக்கே கூட்டிகிட்டு போயிடும். தன்னையும் தன் குடும்பத்தையும் பாதுகாக்க பெரிய பெரிய மலையை குறைஞ்சு அதை குகைகளாக்கி பாறைகளை வெட்டி இருப்பிடத்துக்கு தேவையான இடைவெளிகளோட வீடுகளை கட்டி வாழ்ந்த நம்ம முன்னோர்களை கண் முன்னாடி நிறுத்தியிருக்கு இந்த மணற்சிற்பங்கள். அந்த காலத்தில் ஒருத்தர் தொடர்பு கொள்றதுக்கு கரித்துண்டால் எழுதின குறியீடுகளை தான் பயன்படுத்தினாங்க. அது உண்மை அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய வகையில் சாட்சியாக நிற்கிது இந்த எழுத்துக்கள் எல்லாமே காட்சிகளாய். தான் பார்த்த உருவங்கள் எல்லாத்தையுமே படமாக வரைய கற்றுக்கிட்ட மனுஷனோட ஆரம்பகால கலைத்திறனை குகைகள்லேருந்து குத்தகைக்கு எடுத்து இங்கே காட்சி பொருளாக வச்சுருக்காங்க பூண்டி அகழ்வைப்பகத்தில். தமிழ்நாடு தொல்லியல் துறை கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த பூண்டி நீர்த்தக்கத்துக்கிட்ட ஒரு அகழ்வை ஒப்பகம் இருக்குது. இது 1985 நிறுவனது. இதன் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அது வந்து இந்தியாவிலே முதல் தொல் பழங்கால அகழ்வை ஒப்பகம். நாங்கள் அதாவது அருங்காட்சியகத்துக்கும் அகழ்வை ஒப்பகம் வித்தியாசம் உண்டு. அருங்காட்சியகன்றது எல்லாம் இருக்கும், A to Z இருக்கும். அகழ்வைப்பகன்றது அகழ்ந்தெடுத்து வைக்கப்பட்ட, அதாவது மேற்பரப்பில் கிடைக்கிறத வந்து நாங்கள் வைக்கிறோம். இதில் என்ன பிரசித்தம் என்ன, இங்கே வந்து அந்த நத்தை, நான் அரியலூரில் கிடைக்கப்பட்ட நத்தை, அந்த அமோனைட்டுன்னுவாங்க, அது வந்து அரியலூர் வந்து ஒரு காலத்தில் வந்து 100 மில்லியன் இயருக்கு முன்னாடி கடல் கொண்டு வந்தது. அதுக்கான ஆதாரமாக தான் நம்மளுக்கு வந்து
அந்த நத்தை கிடைக்குது. நல்ல பெரிய நத்தை கல்லாயிட்டிருக்கு, பெட்ரிஃபைட் என்ன கல்லாயிடுச்சு நானுங்க. மேலும் வந்து குண்டு பெரும்பேடு, அதாவது ஸ்ரீபெரும்புத்தூரில் வந்து நம்மளுக்கு கோண்டுவானா சேலுனுங்க. கோண்டுவானா சேல்னா களிமண் இருக்குங்களா, களிமண் வந்து நல்லா டைட் ஆயிடுச்சு, அதாவது கல்லாயிடுச்சுன்னா சேலுனுங்க. அதில் வந்து அந்த லீஃப் இம்ப்ரெஷன், அதாவது நம்ம செடியுடைய அந்த இலைங்க வந்து ஒட்டி நிற்கும், அது வந்து 300 மில்லியன் இயர்ஸ். இது இது வந்து தான் இது இந்த இது முக்கியமான, அதுவும் நாங்கள் அந்த இதில் தொழில் அந்த ஆக்கடைப்பத்தில் இருக்குது, பூண்டி ஆக்கடைப்பத்தில். மேலும் வந்து அந்த பழைய கற்காலம், புதிய கற்காலம், இடைக்கற்காலம், அந்த டூல்ஸ் அதாவது அந்த ஆயுதங்கள்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மேலும் வெளியே வந்து நாங்கள் ஒரு இது பண்ணியிருக்கோம், அதாவது ஒரு 20 லட்சத்துக்கு நாங்கள் வந்து அரசுக்கு சம்பந்தி அதில் கிடைக்கப்பட்டதில் ஒரு பார்க்கு, தொழில் பழங்கால பூங்கால் வச்சுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா வேட்டையாடுற போல வச்சுருக்கோம், டைனோசர் வச்சுருக்கோம், யானை வச்சுருக்கோம். இது யார் பண்ணதுன்னா அந்த நவி கவின் கல்லூரின்வாங்க, அதாவது அந்த ஃபைன் ஆர்ட்ஸ் அந்த கும்பகோணத்துக்காரங்க. அதில் வந்து ஒரு மனோகர் ஒருத்தர் பிரின்ஸிபால் இருந்தார், அப்புறம் ரவின் ஒருத்தர் இருந்தார், அவங்க ரெண்டு பேரும் வந்து பண்ணாங்க, நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அது வந்து ரொம்ப பிரசித்தமாக இருக்காது. அதாவது நீங்கள் இந்த இப்போ பூண்டியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 2012 ஒரு 4 வருஷம் வந்து அங்கே காப்பாற்றியிருந்தேன். மக்கள் வருகை வந்து குறவு தான், ஏன்னா யாருக்கும் அந்த கல்லை பார்த்தா சின்ன சொல்லுவாங்க. ஒரு வாட்டி ஒரு நாங்கள் வந்து முன்னே வந்து ஃப்ரீயாக விட்டுருந்தோம், ஒரு பசங்க சின்ன பசங்களாம் வருவாங்க, வந்துட்டு 5 ரூபாய்க்கிட்டாங்க, 3 ரூபாய்க்கிட்டாங்க சின்ன பசங்களுக்கு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏய் இருடா நான் ஒரு 3-4 பசங்க வந்தாங்க, அவங்க வந்து சொன்னாங்க, ஏய் இருடா நான் பார்த்து வந்துடுறேன்னு சொல்லிட்டு உள்ள பார்த்து டேய் கல்லை வச்சு ஏமாத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அவரை அவங்களுக்கு ஃப்ரீயாக விட்டோம். ஸோ அதுபோல் மக்களிடையே வந்து கல் வச்சு இதுன்றாங்க, இது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துருக்கு. அந்த அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணோம். வந்து ஸ்ரீகுமார் தொழில் நான் வச்சு ஆக்சுவலாக ஜியாலஜிஸ்ட், ஆக்சுவலாக பேசிக்கலி ஜியாலஜிஸ்ட் டெக்னிக்கலிஸ்டண்டாக தொழில் துறையில் இருந்தேன். இப்போது ஒரு 32 வருஷத்துக்கு அடுத்து ஆர்கியா தொழில் அலுவலராக ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. செவ்வாய் காட்ஸ் கிரேஸ், அது ஆக்சுவலாக ஏதோ என்னால் முடிஞ்சது வரவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அதை செய்கிறேன். கடவுள் கொஞ்சம் புத்தி கொடுத்துருக்கான், அது அதான் சொல்லணும், வேறு ஒன்றும் இல்லை.